Madhan Karky. கவியரசு வைரமுத்து அவர்களின் மகன் இந்த படத்தில் 100 பாடல்கள் எழுதியிருக்காரு. இது சீசன் நினைக்கிறேன் வாரிசுக்குள்ள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. கார்த்திக் சார், அதுக்கப்புறம் என்னுடைய டாக்டர் வந்திருக்கு. அண்ட் ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தை எப்படி, இப்படிப்பட்ட ஒரு பெரிய டைரக்டர் படத்தில் உங்களுக்கு எப்படி வாய்ப்பு வந்தது? 3 பாடல்கள் இது எழுதியிருக்கீங்க. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் மணி சார்? முதல்ல அனைவருக்கும் இனிய பொங்கல் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் பாடல்கள் மேலே எனக்கு காதல் வர்றதுக்கு முக்கியமான காரணம் 3 பேர். மணிரத்னம் அவர்கள், ரஹ்மான் அவர்கள், அப்பா. இவங்க 3 பேரோட பாடல், சின்ன சின்ன ஆசை, இந்த பாடல் கேட்ட உடனே தான் பாடல்கள் கேட்கணுன்ற ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லா பழைய பாடல்கள் எல்லாமே கேட்க ஆரம்பித்தேன். 22 வருஷம் ரோஜாலிருந்து ராவணன் வரைக்கும் ஒவ்வொரு படத்துலேயும் அவங்க வந்து ஒவ்வொரு படத்தோட பாடல் வரும்போதும் இதான் அவங்களோட பீக் அப்படின்ட்டு எல்லாருமே நினைப்போம். ஆனால் அடுத்த படத்தில் அதை விட ரொம்ப பெரிய பாடல்கள் கொடுப்பாங்க. இப்படி ஒரு டீம் கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ஒரு என்னோட கரியரில் ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் பண்ண 3 பாடல்களையும் இந்த 3 பேருக்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன். ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு மணிரத்னம் அவர்களோட வேலை பார்க்கும்போது. ஏன்னா நான் நிறைய இயக்குநர்கள் கூட வேலை பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து ஒரு பாடல் கொடுக்கும்போது அந்த பாடல் வந்து பச்சை நிறமை மாதிரி வேணும், இல்லைனா இது மாதிரி வந்து அலைப்பாயதியில் வர ஒரு பாடல் மாதிரி வேணும் இப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் சார், ரஹ்மான் சாரோட பாடல்கள் தான் ரெஃபரன்ஸ் எப்பவுமே கொடுப்பாங்க. இந்த இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்க போதுன்னே தெரியாமல் இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. மணிரத்னம் சார் வந்து ஒரு ரெஃபரன்ஸும் கொடுக்கல. நேச்சுரலாக உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் கொண்டு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரீடம் ஒன்று கொடுத்தாரு. முதல்ல எழுதின பாடல் வந்து கீச்சாம், 2012 ஜனவரி 1 நியூஇயர் அன்றைக்கி எனக்கு இப்படி தான் ஆரம்பிச்சது. ஆக்சுவலி மிட் நைட்டில் அவங்க கூட தான் உட்காந்துட்டு இருந்த பாடல் பண்ணிகிட்டு இருந்தேன். டியூன் கொடுத்துட்டு ரொம்ப அழகாக சுச்சுவேஷன் சொன்னார். அவங்க ஒரு பெரிய ஒரு கேட்ச், நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த செலிப்ரேஷன், ஒரு பீக் செலிப்ரேஷன் அந்த பாட்டு, அந்த அந்த செலிப்ரேஷன் போது அந்த அந்த பையன் பாடும்போது அந்த மீனை அட்ரஸ் பண்ணியும் பாடலாம், அதே சமயத்தில் ஒரு பொண்ணை அட்ரஸ் பண்ணியும் பாடலாம், எப்படினாலும் பாடலாம். ஸோ ரெண்டு பொருளில் வர மாதிரியும் அந்த பாட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ரஹ்மான் சாரோட டியூன் வந்து அதில் ஒர்க் பண்ணுறது, ரஹ்மான் சார் பாடினது, அந்த பாட்டு வந்து ஏலே கீச்சான் வந்த ஏலே கீச்சான் வந்தாச்சு, சூச பொண்ணும் வந்தாச்சு, ஈசா வரம் பொழிஞ்சாச்சுன்ற பாடல் முதல் கிராம் இதான். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அன்பின் வாசலி பாடல் முதல் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சாங் அடியே 3 பாடல் பண்ணியிருக்கேன். அப்புறம் உங்கள் ஃபாதருக்கும் மணி சாருக்கு வந்து 20 பாண்டேஜ் இருக்கு. அந்த கோட்டைக்குள்ளே இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. அப்புறம் நீங்கள் எழுதின பாடும் பெரிய ஹிட்டாக இருக்குது, உங்கள் ஃபாதர் எழுதின பாடு கூட சூப்பர் ஹிட்டாக இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷர் எப்படி உங்களுக்கு, ஹவு டு யூ லைக் சஸ்டெயின் தட் ப்ரெஷர்? ப்ரெஷர்லாம் இல்லை. என் அப்பா வந்து எப்படி வந்து அவர் என்ஜாய் பண்ணுறாரோ அவரோட ஒர்க்கு, நானும் அதே மாதிரி என்னோட ஒர்க் என்ஜாய் பண்ணுறேன். நான் பாடல்கள் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒவ்வொரு பாடல் பண்ணும்போதும் அதில் புதுசாக என்ன பண்ண முடியும் அதுக்கான தேடல். ஸோ கீழே கிச்சான் பாடலுக்காக தூத்துக்குடி மாவட்டத்தோட அந்த வட்டார வழக்கு எல்லாம் எடுத்து அதுலேருந்து நிறைய சொற்கள் தொடர்கள்லாம் எடுத்து அந்த பாடலில் பண்ணது எல்லாம் ஒவ்வொரு பாடுமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அடியே பாட்டு பண்ணும்போதும் ப்ரெஷர்ன்ட்டு எதுவுமே கிடையாது, கண்டிப்பாக ப்ரெஷர்னு எதுவுமே இல்லை, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் வித் ஆல் தட் இஸ் பெஸ்ட். இப்போ நான் ஒரு டியூன் போடுறேன், சொல்லி ரெடியான உடனே உங்களை கூப்பிட்றேன், வந்து எழுதிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அந்த உண்மையில் ஒரே ஒரு சின்ன டியூன்